ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகும் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு ஏர்னிங் ஆப். ஸோ இதில் கண்டிப்பாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி தான் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி செக்கன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி 3 ருபீஸ் கிடைக்கும். ஸோ இந்த 3 ருபீஸ் டெய்லி நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இல்லை என் அமௌண்ட்டு எதுவுமே இல்லைன்றப்ப நீங்கள் டெய்லி செக்கன் கிளிக் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி செக்கன்லேயே உங்களுக்கு 3 ருபீஸ் 3 ருபீஸ் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் மொத்தமாக கலெக்ட் பண்ணி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி வின் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசார்ஜ் பண்ணுறது நான் கம்பல்சரி கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்தமாரி நீங்கள் கொடுக்குற சைன் பண்ணஸாக கொடுக்குற அமௌண்ட் வச்சு நீங்கள் இதில் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ எப்பயும் போல் நார்மல் தான், இது பெட்டிங் கேம் தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. அடுத்த ஏர்னிங் ஆப்லாம் நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒன்று இதில் எது வரும்னு சொல்லி நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணோம். ஸோ கேனா டைம் ஓடிட்டுருக்கோம். கீழே வந்து ஆதார், கீழே வந்து எதாவது டை, அந்தமாதிரி ஒரு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இதில் ஏபிசி இதில் ரெமூனில் எது வின் ஆகும். ஸோ லெஃப்ட் சைடில் உள்ளது ஏ, சென்டர் உள்ளது பி, தேர்டில் உள்ளது சி. ஸோ நம்ம எதில் பெட்டு கட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டபுள் மடங்காக கிடைக்கும். எல்லாமே உள்ள கேம் மாதிரி தான். ஸோ பி வந்து வின் ஆகிருக்கு. ஸோ இதில் நம்ம கட்டினோம் அப்படின்னா நம்ம வின் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு நான் ஒரு பெட்டு கட்டி காட்டுறேன். ஏல வந்து நான் ஒரு 10 ரூபா நான் பெட்டு கட்ட போகிறேன். ஸோ 10 ரூபா பெட்டு கட்டிட்டு நம்ம விட்டுடலாம், ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி நம்ம ப்ளே பண்ணுறது மூலமாக பார்த்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ மேலே வந்து டைம் ஓடுற முடியும், நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் ரிசல்ட் என்ன ஷோ வரும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள், டைம் ஓடி முடிக்க போகுது. ஸோ பாருங்கள், ரிசல்ட் ஏ தான் ஷோ ஆகிருக்கு. நம்ம போட்ட அமௌண்ட்டு டபுள் மடங்கு ஆகிருக்கும். ஸோ மேலே பார்த்திங்கன்னா வெறும் 300 ரூபா இருந்தது, இப்போ 11 ரூபா இருக்குது, 1011 ரூபா. அதுவும் இல்லாமல் இதில் வந்து 2 கேம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் கலர் ட்ரேடிங் மாதிரி ஒன்று இருக்கும், அப்புறம் வந்து நார்மலாக ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன கேம் பிடிச்சிங்க, இது கலர் ட்ரேடிங் மேக்ஸிமம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது நமக்கு பிடிச்சதை வந்து நம்ம இது பண்ணிடலான்ருக்கலாம். ஸோ கீழே வந்து அதே மாதிரி தான், எப்பயும் கூட தான். ஸோ சேம் கலர்ஸ் நீங்கள் பெட்டு கட்டினீங்கன்னா வின் பண்ணலாம். இதுக்கு டிக்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது, நம்ம ப்ளே பண்ணுறதை பொறுத்து தான். லாஸ்னால் லாஸு, வின்னுனா வின்னு, அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம ஓன் ரிஸ்கில் தான் நம்ம வந்து இதில் நம்ம போட்டு விளாட்ற மாதிரி இருக்கும். அதையும் நான் அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிட்டேன். என்கிட்ட காசு போனால் ரொம்ப நிறையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த கேம் வேறு லெவலில் விளாடலாம், என்கிட்ட காசே இல்லை, நான் ஏர்னிக்காக தான் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கேம் ட்ரை பண்ணுறது சொல்லிட்டேன், வேஸ்ட்டு தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இயர்னிங் அப்படின் நல்லா பார்க்கலாம். இது வந்து ரெஃபரில் இருக்குது. நம்ம டேரக்ட் ரெஃபர் பண்ணோம்னா அதில் ரெஃபர் அமௌண்ட்டு கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அது மூலமாக கூட நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன், என்னால் வந்து இந்த மாதிரி பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க. ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ப்ளே பண்ண நினச்சா, நான் அப்போ சொன்ன மாதிரி தான், அமௌண்ட் நிறையா இருக்குன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ இங்கே ஆட் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டு உங்கள் பேங்க் டீட்டெயில் ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வித்ராவல்லேருந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ ஈஸி தான். ஸோ இதில் மினிமம் வித்ராவல்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 500 ருபீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் வித்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வித்ராவல் கொடுத்தீங்கன்னா வித்ராவல் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இருக்கிற அமௌண்ட்டை நான் அப்படியே வித்ரா கொடுக்குறேன், வித்ரா ஆகலையா? பிகாஸ் நம்ம ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட் வந்து வின்னிங் வின் பண்ணணும். ஸோ நம்ம வந்து நான் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு 600 700 நான் கட்டிடுறேன், ரைட் சைடில் வந்து ஒரு 600 இல்லாட்டி 500 அந்த மாதிரி கட்டிடுறேன். ஏன்னா இது வின்னிங்கில் வரணும், நம்ம வின் பண்ணுற அமௌண்ட்டு தான் நம்ம டேரெக்டாக வித்ராவில் எடுக்க முடியும். ஸோ ரெண்டுத்துலேயுமே நான் கட்டியிருக்கேன். ஓகேவா? லெஃப்ட் சைட்லேயும் கட்டியிருக்கேன், ரைட் சைட்லேயும் கட்டியிருக்கேன். எப்படி பார்த்தாலுமே எனக்கு வந்து போட்ட அமௌண்ட்டு மறுபடியும் எனக்கு திருப்பி கிடச்சிரும் லாஸ் இல்லாமல். ஸோ அதனால் ரெண்டு சைடுமே நான் கட்டியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலே கவுண்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த கவுண்ட்டு முடிச்சோடனே என்ன தான் பார்த்துடலாம். 8 7 6 5 அப்படியே லைவாகவே உங்களுக்கு வித்ரா பண்ணி ஷோ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், 1491 ரூபா கிட்ட வந்துருச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் மேலே பேலன்ஸை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து வித்ராவல் பண்ணலாம். அதுலேருந்து கீழே காமிச்சிரும், மை வித்ராவலில் வின்னிங் பேலன்ஸ் சொல்லி காமிச்சிரும். ஏன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இப்போ வாலெட்டை கிளிக் பண்ணிட்டு வித்ராவல் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இன்னும் வரல. ஸோ அப்போ என்ன பண்ணோம், மறுபடியும் நம்ம ப்ளே பண்ணோம் அந்த அமௌண்ட் வச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்திருக்கோம். இப்போ நான் மறுபடியும் அதே அமௌண்ட்டை லெஃப்ட் சைடு ரைட் சைடு மறுபடியும் அமௌண்ட்டை போட்டு ப்ளே பண்ணேன், அதாவது டபுளிங் பண்ணேன். டபுளிங்னா அப்படி தான், நம்ம கட்டின அமௌண்ட்டை மறுபடியும் திரும்பி 2 தடவை கட்டியிருக்கணும். அப்படி கட்டியிருந்தால் நம்ம வித்ராவல் பண்ணியிருக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ மினிமம் 500 தான் போதும் வித்ரா பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் இருக்கிற அமௌண்ட்டை நான் அப்படியே போட்டேன், வர மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட்டு 1000 ரூபா போடுறேன். ஸோ வித்ரா சக்ஸஸ்ன்னு வந்துச்சு. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன்.
ஸோ பாருங்கள் ரிமைனிங் வந்து 463 பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை விட்டுருங்க, பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த 1000 ரூபீஸ் எப்போ ரிசீவ் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிசீவ் ஆகும். ஸோ ரீசார்ஜ் பண்ண நினச்சிங்கன்னா ரீசார்ஜை கிளிக் பண்ணிட்டு மினிமம் வந்து 100லேருந்து 200 300 அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு 200 300 செலக்ட் பண்ணிட்டு யூபிஐ ஐடி நீங்கள் கொடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ரீசார்ஜ் ஆகிடும். இது வந்து நீங்கள் பண்ணணும்னா சொல்கிறேன், பண்ணணும்னா இந்தமாரி பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அமௌண்ட் மைனஸில் தான் இருக்குது, பேமெண்ட் ரிசீவ் அதான் செக் பண்ணி பார்க்கலாம். பேடிஎம்ல வந்துட்டேன். ஸோ என்னோட பேடிஎம் பேமெண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் வந்து மொபைல் பேங்கிங் அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், ஜிபே எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து என்னோட பேடிஎம் பேமெண்ட்லாம் செக் பண்ணேன், 970 எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ 100% பேமெண்ட் தராங்க. நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணிங்க, வேணாட்டி விருப்பம் இல்லாட்டி விட்டுருங்க. கம்பல் பண்ணல உங்களுக்கு, தேங்க்யூ. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி நீங்கள் விட்டுருலாம், ஓகேவா?